பழனிகிரி வீதியில் கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நடைபெற்றது. இதை திரளான பக்தர்கள் தரிசித்தனர். இன்று சண்முகர் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. பழனிமலை கோவிலில் கடந்த 25ஆம் தேதி மூலவர், உற்சவர், சண்முகர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சியுடன் கந்தசஷ்டி விழா தொடங்கியது. விழாவில் தினமும் கல்ப பூஜையுடன் உச்சிகால பூஜை நடத்தப்பட்டு சண்முகருக்கு சிறப்பு பூஜைகள், தீபாரதனைகள் நடத்தப்பட்டன. உற்சவர் சின்னகுமார சுவாமிக்கு நாயக்கர் மண்டபம், பாரவில் மண்டபங்களில் சிறப்பு அலங்காரம் செய்து வழிபாடுகள் நடைபெற்றன. விழாவில் 6ஆம் நாள் நிகழ்ச்சியாக நேற்று சூரசம்ஹாரம் நடைபெற்றது. அதிகாலை 4 மணிக்கு மலை கோவிலில் நடை திறக்கப்பட்டு மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற பிறகு பகல் 12 மணிக்கு உச்சிகாலமும் தொடர்ந்து பிற்பகல் 1:30 மணிக்கு சாயரட்சை பூஜையும் நடைபெற்றன. சின்னகுமார சுவாமி அசுரர்களை வதம் செய்யும் பொருட்டு மலை கொழுந்து அம்மனிடம் சக்திவேல் வாங்கும் நிகழ்ச்சி பிற்பகல் 2:45 மணிக்கு நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் சன்னதி திருக்காப்பிடப்பட்டு சுவாமி படி வழியாக அடிவாரம் வந்தடைந்தார். மாலை 4 மணிக்கு பெரிய நாயகி அம்மன் கோவிலில் இருந்து முத்துக்குமார சுவாமி, வள்ளி தேவசேனா சமேதராக வெள்ளி மயில் வாகனத்தில் திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து பராசக்தி வேலுக்கு திரு ஆவினன்குடியில் வேல் பூஜை நடைபெற்ற பிறகு மாலை 6 மணிக்கு மேல் வடக்கு கிரிவீதியில் யானைமுக சூரன் வதம் நடைபெற்றது. பின்னர் கிழக்கு கிரிவீதியில் பானகோபன் சூரன் வதமும், தெற்கு கிரிவீதியில் சிங்கமுக சூரன் வதமும், மேற்கு கிரிவீதியில் சூரபத்மன் வதமும் நடைபெற்றன. முருகர் வீரபாகு மற்றும் படை வீரர்கள் சகிதமாக பராசக்தி வேலுடன் வரும்பொழுது வேண்டாம் என்றும், திரும்பி சென்ற பிறகு போருக்கு வாவா என்றும் சூரன் கூறி தலையசைப்பதை பக்தர்கள் பார்த்து பரவசம் அடைந்தனர். நிறைவாக சூரபத்மன் வதம் செய்யப்பட்ட பிறகு சேவலாக மாறுவதை தெரிவிக்கும் விதமாக சேவல் பறக்கவிடப்பட்டது. 9 மணிக்கு மேல் முத்துக்குமார சுவாமி சூர்த்தடித்து வரும் சின்னகுமார சுவாமியை சந்தித்தல் மற்றும் ஆரிய மண்டபத்தில் வெற்றி விழா ஆகியன நடைபெற்ற பிறகு சுவாமி வெற்றி வேலுடன் மலைக்கு சென்றார். மலை கோவிலில் சம்ரோட்சண பூஜைகள் நடத்தப்பட்டு அர்த்தஜம பூஜை நடைபெற்றது. கந்த சஷ்டியை முன்னிட்டு மலைக்கோவில், திரு ஆவினன்குடி கோவில்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தண்டு சாதம், கீரை, கனி வகைகள் சாப்பிட்டு சஷ்டி விரதத்தை நிறைவு செய்தனர். விழா நாட்களில் சுவாமிக்கு படையல் உபயங்கள், அடிவாரம் சாது சுவாமிகள் மடம் சார்பில் செய்யப்பட்டிருந்தன. இன்று காலை 9:30 மணிக்கு மலைக்கோவிலில் வள்ளி தெய்வானை சமேதர் சண்முகருக்கும், இரவு 7 மணிக்கு பெரிய நாயகி அம்மன் கோவிலில் வள்ளி தெய்வானை சமேதர் முத்துக்குமார சுவாமிக்கும் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது.